ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. நீங்கள் ஈரோடு போகிறோம், எங்கே ரூமில் தங்கலாம், எந்த ரூமில் தங்கலாம், ஸோ அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஈரோடு போனேன் பஸ் ஸ்டாண்டு போயிடணும். பஸ் ஸ்டாண்டு போனதுக்கப்புறமா வெளில வந்து லெஃப்ட் சைட் நடந்து வந்தால் பார்த்தீங்களா, நிறையா லாட்ஜ் இருக்கும். அதில் கிளிப்டன் லாட்ஜ் அப்படிங்கிற ரூமில் நாங்கள் வந்துட்டு தங்கலாம் அப்படி முடிவு பண்ணோம். ஏன்னா நான் ஆல்ரெடி தங்கியிருக்கேன், ஸோ கொஞ்சம் ரேட்டு ஓகேவாக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு 900 ரூபா ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதே போல் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் நாங்கள் ஈரோடு ஒரு ஷூட்காக வந்தோம். நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 9:30 வந்துருந்தது இந்த ரூம் வந்து எடுத்தோம். ஸோ அடுத்த நாள் நைட்டு 9:30 24 hours ஓகேவா. ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க, டபுள் பெட் கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஃபேன் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே பக்காவே ஓடிச்சு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம ரூம் எடுக்கிறப்ப நீங்கள் ஒன்ஸு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு, எப்பயுமே சரி இந்த ரூமில் எந்த ரூமாக இருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணிவாங்க, உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து அந்த தாப்பா லாக்கர்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லாம் கரெக்டாக ஓடுதா பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லுங்கள். ஸோ நமக்கு ரிசப்ஷன்லேயே அமௌண்ட்டை கொடுத்து நாங்கள் எங்கள் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் முக்கிய வாங்கிட்டு போயிடாதீங்க எப்பயுமே ஓகேவா. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னா நம்ம காசு கொடுத்து தங்குறோம்ல, அதனால் செக் பண்ணி தங்குறோம். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, அதனால் அப்புறம் தங்க வந்தோம். ஸோ ரெண்டு சோப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் தேவைப்படுறவங்க தங்கிக்கோங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அப்படின்னு லெஃப்ட் சைடில் நடந்து வந்தாலே இருக்குது. நான் காண்டாக்ட் நம்பர் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 900 ரூபா ரெண்டு பேருக்கு 24 மணி நேரத்துக்கு ஈரோடு வந்தீங்கன்னா செல்லுக்கா.